படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாந்தகுமாரோட படம், அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மௌனகுரு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி இதுவும் நல்லா இருந்துச்சு. ஆர்யா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். இந்துஜா, மகிமா நம்பியார் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்தந்த ரோலுக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகியிருந்தாங்க. மியூசிக் நல்லா இருந்துச்சு, ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு. படம் ஓவராலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஜாதியை பற்றி பேசியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். ஆர்யா ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு, செம்மையாக இருந்துச்சு படம். கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃபைட்லாம் இல்லை, பேசிக்காக மூளை தான் படம். வந்து எப்படி எவ்வளோ 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 பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறோம், எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு சம்பவம் செய்கிறோம், பேசிக்காக சம்பவம் செய்கிறோம், எப்படி பர்ஃபெக்டாக ஸ்கெச் படம் ஃபேமிலியோட பார்க்கலாம். அந்தளவுக்கு எதுவுமே ஃபேமிலி அகேன்ஸ்டாக ஃபேமிலி பார்க்க முடியாத அளவுக்குலாம் எதுவுமே இல்லை படம். கண்டிப்பாக ஆமாம், கண்டிப்பாக ஒரு ஒரு இன்டென்ஸான கேரக்டர், ஒரு சட்டிலான கேரக்டர், ரெண்டுமே பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணி பண்ணியிருக்காரு இந்த ஈக்குவேஷனை. சாங் இருந்திருக்க வேணாம் நான் நினைக்கிறேன், ஒரு சாங் இருந்துச்சு அது கூட இருந்திருக்க வேணாம். ஆமாம், இன்னொரு சாங் பேக்ரவுண்ட் சாங் தான், பேக்ரவுண்ட் மியூசிக். அதே மாதிரி அந்த ஃபஸ்ட் சாங் இருந்திருக்கலாம். படம் நல்லா தான் இருக்குது, நல்லா டபுள் ஆக்ஷன் டபுள் ரோல் நல்லா தான் இருக்குது. ஆனால் மாற்றி மாற்றி ரோல் கண்டினியூ பண்ணால் நல்லா ஸ்லோவாக படம் பார்த்தா நல்லா இருக்குது. ரொம்ப நாளுக்கு நான் கழிச்சு எடுத்தாலும் செம்ம பார்த்து படம். நான் கடவுளுக்கு அப்புறம் நல்ல படம் தான் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு, ரெண்டு ரோலுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. மகிமா நம்பியாக இருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இந்துஜாவும் நல்லா பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும். சாங்ஸ் ஒரே ஒரு சாங் மட்டும் தான் இருக்குது, சும்மா அது பேக்ராப்பில் ஓடுது, நல்லா இருக்குது அந்த சாங்குமே. தமிழோட இது பேக்ரவுண்ட் மாடலும் நல்லா இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா இருக்குது சார். ரொம்ப 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 நல்ல படம் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸான படம். இல்லை இல்லை, ரொம்ப நல்லா நடிச்சு. இல்லை பாட்டெல்லாம் ரெண்டு பாட்டு இருக்குது, ரெண்டுமே ரொம்ப ஒசு. இப்போ ஸ்க்ரீன் பிளேடோ உள்ள சாங்ஸ் எல்லாமே. இல்லை இல்லை, அதெல்லாம் கிடையாது, படமே நல்ல படம், அவ்வளோதான் விட்டுருவேன் படமே. என்னம்மா? இல்லை இல்லை, நல்லா எல்லாருமே எல்லாருக்குமே பிடிக்கும் படம். படம் பெரிய லெவலில் போகும், வேறு லெவல் ப்ரோ. படம் சூப்பராக நினச்சிருக்காரு, ரொம்ப வேறு லெவல், சூப்பராக இருக்குது படம். சூப்பராக இருக்குது ப்ரோ, வேறு லெவலாக இருக்குது, எதிர்பார்த்ததை விட வேறு லெவலாக இருக்குது படம். அதான் சொல்லுங்கள், சூப்பராக இருக்குன்றேன் படம், செம்மையாக நடிச்சுக்கிறா போல். பாட்டு ஒரு பாட்டு தான் நல்லா சூப்பராக இருக்குது, ஸ்மூத்தாக போகுது பாட்டு, வேறு லெவலாக இருக்கு படம். இல்லை இது வரைக்கும் படம் வந்து ஆர்யா நடிக்காத சோனலில் நடிச்சிருக்காரு படம். பிஜிஎம்லாம் வேறு லெவலில் இருக்குது. அதில் மகா முனி ரெண்டு கேரக்டர் இருக்குது, மகா கேரக்டர் வேறு லெவலில் இருக்குது. இது வரைக்கும் 10 வருஷத்தில் இது வரைக்கும் ஆர்யா நடிக்காத செம்மையாக இருக்குது படம். ஆனால் பாட்டு தான், ரெண்டு பாட்டு தான் வருது, பாட்டும் சூப்பர். ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃப் தான் லைட்டாக ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. ஃபைட்லாம் இல்லை அவ்வளோவா, ஃபைட் ஒரு லாஸ்ட் ஒரு ஏர் ஃபைட் தான் இருக்குது. மகாமுனி மூவி செம்மையாக இருக்குது, ஆர்யா நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு ரெண்டு ரோலு. அதில் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா படம் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக தான் போகுது, ஆனால் செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருக்குது. ஃபைட் சீனு அந்த இதெல்லாம் சூப்பராக இருக்கும், நல்லா பண்ணிக்கிறாங்க. சாங்லாம் ஒரே சாங் செம்ம சூப்பராக இருக்கும். ஆனால் கேட்குறதுக்கு பார்த்தீங்கன்னா படத்தில் நீங்கள் போய் பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளுக்கு சாரியாக நம்ம பார்த்து சந்தோஷப்படுற ஒரு படமாக இருக்கும் இது.